எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா கோபிநாத். வெல்கம் டு ஆருத்ராஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் ஆப். இன்னைக்கான வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் கிடைக்கும். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் ஹால் வீடியோ தான். லெஜண்ட் சரவணா வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து இருக்குது. அந்த பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபர்னிஷர் இருக்கும், நம்ம ஹோம் அப்ளையன்ஸ்க்கும் இருக்கிற மாதிரியான ஒரு ஷாப் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாத்திங் ஆக்சசரிஸ் மற்ற அது மாதிரியான ஜவுளி ஷாப் வந்து ஒன்று அவைலபிளாக இருக்குது. தி லெஜண்ட் சரவணா சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப லெஜண்டாக ரொம்ப பெருசாக தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப பெரிய சரவணா ஸ்டோர்ஸ் இது நான் பார்த்ததில். அதுவும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது, குவாலிட்டி வைஸும் சரி அஃபோர்டபுள் ரேஞ்ச் வைஸ்லையும் வந்து இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து ஷோஃபா பார்க்கறதுக்காக தான் போயிருந்தேன். பட் ஷோஃபா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 தான் இருந்தது. பட் வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 16, 15 அந்த மாதிரி ரேஞ்சிலே ஸ்டார்டிங் இருக்குது. குவாலிட்டி வைஸ் ஓகே தான். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் குவாலிட்டி வைஸ் ரேஞ்ச் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இங்கே வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஷோஃபாஸுமே இருக்குது. டிக்ளைனர் இருக்க மாதிரி இருக்குது, கார்னர் ஷோஃபாஸ் மாதிரி இருக்குது, ரெக்ஸின் வெரைட்டி மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் வெரைட்டி மாதிரி இருக்குது. ரெக்ஸின்லேயே நிறைய குவாலிட்டி இருக்குது, சாஃப்ட் ரெக்ஸின் குவாலிட்டி இருக்குது, நார்மல் ரெக்ஸின் குவாலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ காமிக்கிற ஷோஃபாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் ரெக்ஸின் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணலாம் நீங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. 3 seated plus 2 seated. நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு உங்கள் பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷோஃபா வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை எனக்கு ரொம்ப சின்ன சைஸு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு 3 seated மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கலர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் தான். நீங்கள் என்ன மாதிரியான காம்பினேஷனில் கேட்குறீங்க, இப்போ சிங்கிள் கலர் இருக்கிறத கூட நீங்கள் டபுள் கலராக மாற்றிக்கலாம், டபுள் கலர் இருக்கிறத சிங்கிள் கலராக மாற்றிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வியூக்காக தான். நீங்கள் ஆர்டர் பண்ணுற எல்லா ஷோஃபையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டீலர் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுத்து விடுவாங்க. சென்னை ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரியான கார்பெட் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. லிவிங் ஏரியாவிலேருந்து நம்ம பெட்ரூம்லேருந்து எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான கார்பெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. இந்த மாதிரி சாஃப்ட் ஐஸும் அவைலபிளாக இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 feet above தான் அந்த சாஃப்ட் ஐஸ் எல்லாமே. கார்பெட் வந்து பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 999, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3,000, 4,000, 5,000, 7,000 அந்த ரேஞ்சில் எல்லாமே இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் போயிட்டு அந்த கலர் எப்படி இருக்கணும், உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வீட்டோட இடம் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபீட் வரைக்கும் நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சின்ன சின்ன கார்பெட் அந்த மாதிரியான கார்பெட்ஸும் அவைலபிளாக இருந்தது. அதாவது 3 to 5 feet, 3 to 6 feet, அதுக்கப்புறம் நார்மல் அந்த ஹார்டின் ஷேப்பு, ஃப்ளார் ஷேப்பு, வேறு ஏதாவது அந்த ஓவல் ஷேப்பு, கனெக்டடு கார்பெட்ஸு அது மாதிரி கார்பெட் எல்லாமே இருந்தது. கம்பேரிங் டு ஆன்லைன் வந்து இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. பட் குவாலிட்டி வந்து நம்ம ஆன்லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இங்கே வந்து கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. இது வந்து பாருங்கள் ஆட் ஷேப்பு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பெட்ரூம்லலாம் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை ஹாலில் வெல்கம் மேட் மாதிரி யூஸ் பண்ணலாம், நீங்கள் அதை மாதிரியுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா இருக்குது, கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் பார்க்கும் போது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷோஃபா. ஷோஃபாவோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபர் ஆகும். எல்லாமே குஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குஷன் டைப்பு. இது மாதிரி வந்து பேர்டாக இருக்கிற மாதிரி டேபிள்ஸ் அவைலபிளாக இருக்க மாதிரி, அந்த ஷோஃபாக்கு ஏற்ற மாதிரி டேபிளுமே வந்து அவைலபிளாக இருக்க மாதிரிலாம் இருந்தது. சில டைம் ஆஃபர்ஸ் உண்டு, நீங்கள் அந்த மாதிரி டைமில் போயிட்டு எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 3 to 5,000 வரைக்கும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப பேர்டு, எல்லாமே வந்து அந்த ஷோஃபா கூடவே மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தேக்குக்கு மேலே வந்து குஷன் செட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்கள் தேக்கு மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இதெல்லாம் வாலில் மாட்டுற மாதிரி ஃப்ரேம், அது ஷோஃபாக்கு மேலே மாட்டுற மாதிரி அந்த 3 seated ஷோஃபாக்கு ஏற்ற மாதிரி சைஸ்லேயே வந்து மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய வந்து மாடல்ஸ் இருந்தது, 3D இருந்தது, நார்மல் ஃப்ரேம்ஸும் இருந்தது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஃப்ளோரில் இருந்த ஷோஃபா எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டேபிள்ஸு, பெரிய பெரிய டேபிள்ஸு, நம்ம டெக்கருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான டேபிள்ஸு, சின்ன காஃபி டேபிள்ஸு. இது பாருங்கள் 3-way tables. இது நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன். பட் குவாலிட்டி எப்படி இருக்கும் தெரியாது. இந்த குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ரேஞ்ச் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் அந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீஷம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேக்கு. அது மாதிரி இந்த காஃபி டேபிள் வந்து பாருங்கள் 13,000 something நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி வைஸ். அது சின்னதாக இருக்குது, நீங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் தரும் உங்களுக்கு.
அதுக்கப்புறம் கபோர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே வரிசையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிளைவுட் கபோர்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ரிலேட்டட் கபோர்டும் வந்து அவைலபிளாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே போனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு ஏற்ற மாதிரியான பெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. இப்போ நார்மலாக வந்து நம்ம ஹாஸ்டலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பெட்டு, இல்லை நம்ம கீழே போட்டு படுத்துக்கிற மாதிரியான பெட்டு, அந்த மாதிரியான நார்மல் சைஸ்லேருந்து நார்மல் பெட் வெரைட்டிலேருந்து பெப்ஸு அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி பிராண்டட் மெட்டீரியல்ல இருந்து கூட பெட் இருந்தது. இது சின்ன பிள்ளைங்களுக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி நான் என்னோட பேபிக்காக பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது குஷன். அது வந்து 1000 something சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஹெக்ஸ் அந்த நம்ம திங்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஹேங்கிங் திங்ஸ் அது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டிக்கு, நம்ம வீட்டுக்கு துடைக்கிற மாதிரியான துணிங்க, அதாவது கிச்சனுக்கு சின்ன சின்ன திங்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஏரியாலே கவர் ஆயிருந்தது. நெக்ஸ்ட்டு நான் டைனிங் டேபிளும் வந்து ஒரு பார்க்கணும் போயிட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் போனேன். டைனிங் டேபிளும் பெட்டுக்காக தான் ஃபஸ்ட்டு போனேன். டைனிங் டேபிள், பெட்டு, ஷோஃபா இது மூணுத்துக்காக போயிருந்தேன் நான், ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணணுன்றதுக்காக. டைனிங் டேபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் காஸ்ட்லியாக தான் இருந்தது. 17 மேலே தான் அந்த கிளாஸ் டைப் எல்லாமே இருந்தது. கிளாஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டாக வந்து 12 அவைலபிளாக இருக்குது சின்ன சைஸ், பட் இங்கே 17, 18, 20 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7000 இருந்தது, பட் அது அந்த அளவுக்கு குவாலிட்டி கிடையாது. ஒரு ரெண்டு பேர் இருக்கவங்க வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சின்னதாக தான் இருக்குது, ஏன்னா அது வந்து 3-4 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி குவாலிட்டியும் ஓகேவாக தான் இருந்தது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 அந்த மாதிரி 7.5, 7.8, 9 அந்த ரேஞ்சில் இருந்தது. இந்த கிளாஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து டாப்பில் கிளாஸ் வர மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 15,000 அந்த மாதிரி இருந்தது. நார்மலாக வந்து நீங்கள் வெறும் வந்து ஒரே ஒரு டேபிள் மட்டும் பார்க்குறீங்கன்னா 8,000 அந்த மாதிரி இருந்தது. சேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இது மாதிரி வெறும் டேபிள் மட்டும் போதும், வீட்டில் இருக்க சேரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது சின்ன ஃபேமிலி ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டல் ஹோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக ஃபுட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. 12 ஸ்டார்ட் ஆகுது. தேக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஸ்டார்ட் ஆகுது. 50, 20, 25 அந்த மாதிரி ரேஞ்ச். அது 2 seat, அதாவது 4 seatedஆ இல்லை வந்து 6 seatedஆ அப்படின்றது பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக் ஷெல்ஃப்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்க்கு அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸ்டூல் வெரைட்டிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா காட் மாதிரியே இருக்க ஒரு ஷோஃபா செட். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மடிச்சிட்டிங்கன்னா வந்து காட் மாதிரி மடிச்சிங்கன்னா வந்து சேர் மாதிரி இருக்கும். அது வந்து ஃபுல்லாக விரிச்சு போட்டிங்க அப்படின்னா காட் மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஹாலெலாம் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் படுத்துக்கிட்டே டிவி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். இது இப்போ வந்து நம்ம டவுன் பண்ணி விட்டோம் அப்படின்னா பெட்டு மாதிரி இருக்கும். டவுன் பண்ணாமல் கொஞ்சம் ஏற்றமாக வச்சோம்னா சேர் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில், அதுவும் பேபி கேர்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து டெஸ்க்கெல்லாம் அவைலபிளாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால் ஹேங்கிங்ஸ் வந்து இருந்தது. வால் ஷெல்ஃபு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சேரு சேர்ஸ் தான் வந்து ரொம்ப சீசன் இப்போ, ஏன்னா எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய ஸ்டாக்ஸ் இருந்தது. எல்லாமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3000 அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிச்சன் திங்ஸ் வந்து இருந்தது. அது நான்ஸ்டிக்கில் இருந்து, சில்வரில் இருந்து, அதுக்கப்புறம் பூஜை சாமானில் இருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பாச்சுலாஸு, அப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸு, எல்லாமே குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நார்மல் ரேஞ்சில் இருந்தது. அதாவது சீர்வரிசை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப்ஸ்லாம் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. 4 burners, 3 burners எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி வைஸ். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4000, 3000 அப்படி இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி, அதாவது ஓடிஜி சொல்லுவாங்களே அது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து பீஸா பண்ணலாம், கேக் பேக்கிங் இதெல்லாமே பண்ணலாம். ஒன்லி குக்கிங் மட்டும் தான் பண்ண முடியாது மைக்ரோவேவ் மாதிரி, பட் கேக்கெல்லாம் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஓடிஜியில் தான் நம்ம பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அது கூட வந்து ட்ரே, அதுக்கப்புறம் எடுக்கிற ஹேண்டிலர் எல்லாமே அது கூட வருது. ஸ்டார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000, 3000 ஸ்டார்டிங் இருக்குது. அப்புறம் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா வெரைட்டி சாமான்களுமே இருந்ததாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான குவாலிட்டி, இந்த பாருங்க, இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த தவா, இதில் 4 ஊத்தாப்பம் ஒரே டைமில் போடலாம், நீங்கள் 2 சப்பாத்தி போடலாம் அந்த மாதிரி இருந்தது. பிளாஸ்டிக் திங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்தது. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப கம்மியாக இருந்தது. நீங்கள் போயிட்டு பிளாஸ்டிக் திங்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுனாலுமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த 5.5 பட்டிங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அந்த மாதிரிலாம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹியரிங்ஸ் வைக்கிறது, இல்லை பிள்ளைங்களோட குட்டி குட்டி திங்ஸ் வந்து, அதாவது சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பின்னுங்க, பாபி பின்ஸ், இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸு, சோப் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஆர்கனைசர்ஸு எல்லாமே அவைலபிளாக இருந்தது. அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான் எல்லாமே. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஒரு 50-70 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது சின்ன சைஸெல்லாம். அப்புறம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸு அந்த மாதிரி திங்ஸும் அவைலபிளாக இருந்தது. நீங்கள் ஒரு டைம் போனீங்க அப்படின்னா நிறைய விஷயம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரே இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அலையாமல். ஆன்லைனில் கிடைக்கிற மாதிரியான ஜுவல் பாக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்தது. இந்த பிளாஸ்டிக் ஓரியன்ட் இதுலேயே 4 டிவைடர் இருக்க மாதிரி, இது மாதிரி நெக்லஸ் வைக்கிற மாதிரி, வாட்ச் வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு டைரி, அதுக்கப்புறம் ரிமோட்டு, கீஸு, அது எல்லாமே ஒரே இதுவிலே வச்சுக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் உங்கள் டீ டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கட்லரி திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி, ஸ்பூன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரியான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. இந்த மாதிரி ஜுவல் பாக்ஸ் இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செப்பரேட் செப்பரேட்டாக வந்து, அதாவது அந்த ஆர்டிஃபிஷியல் ஆக்சசரிஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரிஜினல் ஆக்சசரிஸுமே வச்சுக்கலாம், அதில் கோல்டு டைப்பும் வச்சுக்கலாம். ஏன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு, ஸோ உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் கன்ஃபியூஸ் ஆகிருந்தேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர், அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரியான ஹேண்ட் வாஷ் அந்த பாட்டில்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருந்தது. ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, நிறைய டிசைன்ஸ் வந்து இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக யூஸ் பண்ணுற மாதிரி ஜுவல் பாக்ஸு, குழந்தைங்களோட ஸ்டட்ஸ்லாம் நம்ம இதில் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். குட்டி அஞ்சரை பெட்டி மாதிரி இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் ஸ்டட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கலாம். நீங்கள் வந்து இப்போ தையல் மிஷின்லாம் வச்சுருக்கீங்க, அதனோட திங்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னாலும் அது மாதிரி இது மாதிரிலாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிற மாதிரியான பாட்டில்ஸு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸு, இந்த மாதிரியான பேஸ்கெட்ஸ், இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் கண்டிப்பாக வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிச்சனில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கான திங்ஸை வந்து வச்சுக்கலாம். நம்ம அதாவது மிச்சம் இருக்கிற மளிகை சாமான் எல்லாமே இந்த மாதிரி போட்டு பாக்ஸில் எடுத்து வச்சோம்னா நீட்டாக இருக்கும். சின்ன சின்ன கிளாஸஸ்லாம் அடிக்க வச்சோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்புறம் கிளாஸ் வெரைட்டியும் இருந்தது, குவாலிட்டி பிளாஸ்டிக் வெரைட்டியும் இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். டஸ்ட்பின்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ், அதாவது ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஹால் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ லேட்டர்.